வணக்கம் நண்பர்களே, நம்மளுடைய தமிழ் தொழில்கள் சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி போட்ட வீடியோவில் ஒரு ஓவியத்தை காட்டி இந்த ஓவியத்தில் உள்ள மூன்று கேரக்டர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்ல சொல்லியிருந்தேன். அதில் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. சரியாக சொன்ன நண்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமைதி அமைதி. இந்த யூடியூப் சேனலில் சரியான வீடியோ சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி நண்பரே. அந்த படத்தில் இருக்கிற மூன்று பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சிவபெருமான், பக்கத்தில் இருக்கிறது தான் மோகினி அவதாரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள், அவங்க கையில் இருக்கிற குழந்தை தான் மணிகண்டன், அதாவது ஐயப்பசாமி. இந்த ஓவியத்திற்கான கதையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம தமிழ் தொழில்கள் சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் வீடியோவை 4 நிமிஷமாவது பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, நன்றி. பத்மாசுரன்ற ஒரு அசுரனுக்கு அவனுடைய பலத்தை இன்னும் அதிகமாக்கணுன்ற ஒரு எண்ணம் தோன்றியது. அதனால என்ன பண்ணானா, சிவபெருமானை நோக்கி அவர் காட்டில் வந்து தவம் இருக்காங்க. சிவபெருமானும் வந்து அவருக்கு காட்சி அளித்து உனக்கு என்ன வர வேண்டும் கேட்கும்போது, பத்மாசுரனும் எல்லா அசுரர்களைப் போலவே அவரும் எனக்கு மரணம் இல்லா வரம் வேண்டும்னு கேட்குறாங்க. சிவபெருமான் சொல்கிறாங்க, அது இயற்கைக்கு மாறானது, அந்த வரத்தை மட்டும் தர முடியாது, அதை தவிர்த்து நீ வேறு ஏதாவது வரம் கேள், நான் கண்டிப்பாக தரேன் அப்படின்னு சொல்லும்பொழுது பத்மாசுரனும் என்ன கேட்குறாங்கன்னா, என்னுடைய உள்ளங்கையை நான் யார் தலைமையதாவது வைக்கும்பொழுது அவங்க பஸ்மமாயிடணும், அதாவது சாம்பலாயிடணும் வரமும் கேட்குறாங்க. சிவபெருமானும் அந்த வரத்தை அவங்களுக்கு தராங்க. உடனே பத்மாசுரனுக்கு ஆணவம் கலந்த ஒரு சந்தேகம் வருது. என்னன்னா, இந்த வரம் உண்மைதானா, இதை நான் உங்களுடைய தலையிலே கையை வச்சு நான் பார்க்கணும் அப்படின்னு பத்மாசுரன் கேட்டதுமே சிவபெருமான் அந்த இடத்துலருந்தே ஓடி போயிடுறாங்க. பத்மாசுரனும் விடாமல் சிவபெருமானை துரத்திக்கிட்டே போகிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரத்தை கொடுத்தவங்க தலையிலே கை வைக்கிறியா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அந்த பழமொழியை இந்த கதையிலேருந்து வந்தது தான். சிவபெருமானை துரத்திக்கிட்டே பத்மாசுரன் போகும்போது அதை நாரத முனிவரும் பார்க்குறாங்க. அவங்க போய் பெருமாளிடம் இங்கே நடந்ததெல்லாம் சொல்லும்பொழுது பெருமாளும் என்ன பண்ணுறாங்கன்னா, மோகினி அவதாரம் எடுக்கிறாங்க. இந்த மோகினி அவதாரம் என்ன அவதாரம்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து தான் கடைவாங்க. அதிலிருந்து வரக்கூடிய அமிர்தத்தை தேவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கணும், அசுரர்களுக்கு கிடைக்க கூடாது என்பதற்காக மோகினி அவதாரம் எடுக்கிறாரு. அந்த மோகினி அவதாரத்தின் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் பார்த்ததுமே கவரக்கூடிய ஒரு அழகு கண்ணிகையாக மோகினி அவதாரம் பெருமாள் எடுக்கிறாங்க. அதே அவதாரத்தை தான் இப்பவும் பெருமாள் எடுத்து அந்த பத்மாசுரனை அழிக்கிறதுக்காக வராங்க. அவங்க பத்மாசுரன் கிட்ட வந்ததுமே பத்மாசுரன் சிவபெருமானை துரத்தி வந்ததே மறந்து மோகினியோட அழகில் மயங்கி அவங்க கிட்டையே பேசிகிட்டு இருக்காங்க. உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க விருப்பத்தை அவரும் சொல்கிறாரு. மோகினியும் பத்மாசுரனுடைய விருப்பத்தை ஏற்றுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு நிபந்தனையும் விதிக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன திருமணம் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நடனத்தில் என்னை விட அதிகமான திறமை இருக்கணும் அவங்க சொல்கிறாங்க. அவரும் நடனத்தில் திறமை வாய்ந்தவர், அதனால் ரெண்டு பேருமே போட்டிட்டு நடனம் ஆடுறாங்க. மோகினி ஆடக்கூடிய அதே கடினமான நடனத்தை அவங்கள போலவே இவரும் ஆடிக்கொண்டிருக்காரு. அவர் என்ன முழுக்க மோகினி திருமணம் செய்து கொள்வதிலேயே இருந்ததுனால அவர் வாங்கின வரத்தையும் மறந்துடுறாரு. அவங்க ஆடும்பொழுது அவங்களோட உள்ளங்கை எடுத்து தலை மீது வைக்கிறாங்க. அதே போலவே பத்மாசுரனும் அவர் உள்ளங்கை எடுத்து தலை மீது வைத்து அங்கவே பஸ்மமாக மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் மோகினியும் சிவபெருமானும் சந்திக்கிறாங்க. மோகினியின் அவதாரமே ஆண்களை கவரக்கூடியது இல்லையா, அதனாலே சிவபெருமானும் கவரப்படுறாங்க. இவங்க இருவருக்கும் சேர்ந்து பிறக்கக்கூடிய குழந்தை தான் மணிகண்டர். மோகினி அவதாரம் தற்காலிகமாக எடுத்த அவதாரம் இல்லையா, அதனால அவரால் அந்த குழந்தையும் வளர்க்க முடியாது. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பந்தளத்தை ஆண்டு வந்த சிவபெருமானுடைய பக்தரான ராஜசேகர மன்னனிடம் அந்த குழந்தையை ஒப்படைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. ராஜசேகர மன்னரும் குழந்தை இல்லாமல் பல வருடங்களாக சிவபெருமானை வழிபட்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால் அவங்க கிட்ட ஒப்படைக்கணும் அவங்க முடிவும் பண்ணுறாங்க. மன்னர் வேட்டைக்கு வரும்பொழுது இவங்க மணிகண்டன் பேர் வைக்கணும், அந்த அடையாளமாக குழந்தையுடைய கழுத்தில் மணியை கட்டுறாங்க. அந்த ஓவியம் தான் நம்ம பார்த்த அந்த ஓவியம். குழந்தையுடைய கழுத்தில் அவங்க மணியை கட்டி பம்பை நதி ஓரத்தில் வச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரிஷியோட உதவியால் ராஜசேகர மன்னரும் அந்த குழந்தை எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஐயப்பனுடைய வரலாறை இந்த கதை மாறிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம தமிழ் தொழில்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி.